உங்களோட ஆக்டிங் ஸ்டைல் நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப சட்டிலா ஒரு நேச்சுரலா எங்கேயுமே வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ஒன்று கிரியேட் பண்ணி ஓவர் எக்ஸாஜுரேட் பண்ணியெல்லாம் இல்லை, ரொம்ப சட்டிலாக இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஆக்சுவலாக நான் கேட்டும்போது நீங்கள் சொன்னீங்க ஆக்டிங் கிளாஸு இதெல்லாம் நம்ம வந்து போகல, ஆனால் நீங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸோட லேர்னிங்ஸில் இருந்து தான் கற்றுக்கிட்டீங்க. ஸோ ஃபார் அ பட்டிங் ஆக்டர் ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ்? ஷார்ட் ஃபிலிம்ஸ் ரொம்ப முக்கியம். நான் சொன்னல அந்த இன்டர்னல் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது அப்சர்வேஷன், அது ரொம்ப முக்கியம். நம்ம இப்போது ஆக்டிங் வந்து எங்கே வந்து ஃபேக் ஆகும்னா, நமக்கு வந்து அது உண்மையிலேயே அந்த இப்போ ஒரு டைலாக் ஒன்று சொல்கிறீங்க, அந்த டைலாக் சொல்லும் போது அந்த ஒரு உணர்வு ஒன்று, அந்த எமோஷன் அது இருக்குன்னா, உங்களுக்கு அது பற்றின புரிதல் உங்களுக்கு இல்லைன்னா, இப்போ டைரக்டர்ட்டையோ இது எப்படி இருக்கும், இது இல்லை ப்ரோ இன்னும் கொஞ்சம் அப்படியே இவ்வளோ மீட்ரு இவ்வளோ எப்படி இருக்கும், உங்களுக்கு நிஜமாகவே அந்த ஃபீலிங் உங்களுக்கு எல்லா எமோஷன்ஸும் ஒன்று தான். இந்த இன்சிடென்ட்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் இமோஷன்ஸ் கைண்ட் ஆஃப் எல்லாமே சேம் தான். அது அங்கங்கே ஓகே இதே மாதிரி சிமிலர் சம்பவம் கிடையாது, இது இது அதை ஃபீல் பண்ணிக்கிறது அந்த மாதிரி இருக்கும்போது அப்படி அப்படி ஒர்க் அவுட் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து எனக்கு இது வந்து நான் எனக்கு பர்சனலாக சொல்கிறது என்னென்னா, எனக்கும் அந்த கேள்வி இருக்குது, எனக்கே கேள்வி இருக்குது. டேக் போகும்போது எந்த ப்ரிப்பரேஷனும் எனக்கு இருக்காது. ஆக்சுவலாக உண்மை, ஒரு ஆக்டராக என்ன ப்ரிப்பேர் பண்ணுமோ அதை நான் பண்ணுறதே கிடையாது, டு பி ஃப்ராங்க். அது அது ஏன் நான் பண்ணுறது கிடையாதுன்னா, ஒன்ஸ் ஐ டிட் நிறையா பண்ணேன், நிறையா போட்டு ப்ரிப்பேர் ஆகும் போது என்ன ஆயிடும்னா கன்ஃபியூஸ் ஆகி பதட்டம். ஏன்னா நம்ம ஒன்று நினச்சிட்டு ஒன்று ப்ரெசென்ட் பண்ணணும்னு போவோம், அங்கே எல்லாமே செட் பண்ணி எல்லாம் பண்ணும்போது அது ஒரு டென்ஷன் ஆகிடும். பர்ஃபெக்ஷன் வர எதிர்பார்க்கும் போது நம்மளுக்கு ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆகும்னா என்னன்னா பிளாங்காக விட்டோம். அது இது இது ஒரு யாரும் ஒருத்தவங்க வார்த்தை விட்டது வர்றது தான் வரும், போய் நின்று என்ன வருதோ அவ்வளோதான், அது மேலெல்லாம் ஒன்றும் கிடையாதுண்ணா. கரெக்டில் நமக்கு வர்றது தான் அப்படி அந்த டைம் மொமெண்ட்ல நம்ம பண்ணும்போது நம்மளுக்குள்ள ஒரு டவுட் வரும்ல, டிட் வி கிவ் ஆர் பெஸ்ட்ன்ற ஒரு டவுட் வரும். அந்த டவுட் எடுத்துக்கிறது இல்லை. இப்போது சில நேரம் சில மனிதர்களே இருக்குல்ல, அந்த படமும் சரி மற்றக்கும் சரி, இப்போ நிறைய இப்போ ரீசெண்டாக வர நிறைய படங்களுமே எப்படி இருக்கும்னா, எனக்கு என்ன எப்படி டவுட் வரும்னா, நான் போய் நடிச்சிருவேன். நான் வந்து என்னென்னா எனக்கு அந்த ஆக்ஷன் கட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, நான் ஒரு மாதிரி பீதியில் இருப்பேன். அந்த பீதியை வந்து ஓகே டேக் போகும்போது கண்ட்ரோல் பண்ணிக்க, ஆக்ஷன்னா ஒன்று பண்ணிடுவேன், கட்டாக நினதுக்கு அப்புறம் முடிஞ்சு ஓகேவா ஓகேவா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும். ஓகே வரேன்னா ஓகே ஓகே அப்படின்ட்டுருவாங்க, எது ஓகேனா ஓகே, அதுக்கப்புறம் எடுப்பாங்க ஒரு ரன் ஒர்க் போலாங்க அப்படின்னா எதுக்கு அப்படிம்பாரு, ஏதோ கிவ் மீ ஒன் ரீசன் அப்படிம்பாரு. இல்லையா இப்போ ட்ரை பண்ணி பார்த்தோம் என்ன கரெக்டாக இருக்கு, என்ன வேணும் அதுக்கு மேலே, இங்கே வந்து பாருங்க மானிட்ரு, இது எதாவது ஏதாவது வேணுமா, இல்லைங்கய்யா கொஞ்சம் கரெக்டாக இருக்கு எனக்கு போதும் நல்லா இருக்கு அடுத்தது போகலாம் அப்படின்னு போயிடுவார். அவரும் சரி இவர் மொத்தகம் டைரக்டரும் சரி அவரும் அப்படி தான், நிறைய பேர்ட்ட அப்படி தான் இருந்திருக்கு. சில இடங்களில் வந்து ஆக்டிங் டிஃபர் ஆகும், இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும் போது டிஃப்ரெண்ட் ஆக்டிங் இருக்குது, எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் சுத்த கூடவே வராது, அது சில ஸ்கிரிப்ட்ஸ் தான் வந்து நமக்கு வரும், அந்த ரியலிஸ்டிக் ஸ்கிரிப்ட் தான் பொருளை விற்கிற மாதிரி அதான் ஆளப்பத்த தெரியும், அதனால அது வராது. உலகத்தில் முதல் முறையாக எங்களிடம் தான் அந்த காரில் இல்லையா சார் என்னது, அதெல்லாம் அது போய் ஏங்க போய் சொல்கிறீங்கிற மாதிரி எனக்கு மண்டல ஓடும், அது எங்க போய் சொல்லணுமாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும், நேச்சுரலாக பண்ணிட்டோம் அது அந்த ஜோன் தான். Blacksheep தண்டோரா காண தவறாதீர்கள் உங்கள் சித்திரம் தொலைக்காட்சி மற்றும் BS Valley OTT ஆப்பில்.